வணக்கம், ஜாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சன்னாவை வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம். இது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்குறேங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மூணு பட்டை, ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு, எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். கால் ஸ்பூனுக்கு பாதி ஜீரகம் போடுறேன். எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கப்பு வெங்காயம், இந்த கப்புக்கு ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா கையில் அதை அப்படி எடுத்தீங்கன்னா ஒன்றரை கை வரல. இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே சென்னா வந்து வேக வச்சுட்டேங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஆறு விசில் விட்டு வேக வச்சுருக்குறேங்க. உங்கள் குக்கருக்கு எப்படி வரும், சவுண்டு எந்த அளவுக்கு வேகன்னு பார்த்து அதுக்கு வந்தாப்பில் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இது வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபங்க. எல்லாம் வதக்கி தேங்காய் ஜீரகம் சோம்பு அரைச்சி கசகசாவும் போட்டு அரைச்சிடலாங்க. இது கொஞ்ச நேரம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்துருக்கேங்க. ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி எல்லாம் போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைனா பெரிய வெங்காயமே போட்டுடுங்க. இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குற அளவுக்கு வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். பெரிய வெங்காயம் போடுறப்பில் இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துடுங்க. அதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10-15 வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க. ஒன்று ரெண்டாக ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி எடுத்துருக்குறேன். 4 தக்காளி கட் பண்ணது மீடியம் சைஸ், 4 தக்காளி. அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் அரைக்கும்போது
ஒரு 10 சன்னாவை போட்டு அரைச்சிடுங்க. வேக வச்ச சன்னாவை ரொம்ப போடாதீங்க. ஒரு 10 15 சன்னா போட்டா போதுங்க. ரொம்ப போட்டீங்கன்னா கொதகொதன ஆயிரும். இதையும் போட்டு நைஸா அரைச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். இப்ப தேங்காய் சோம்பு எல்லாம் அரைச்சாச்சுங்க. நல்ல நைஸா இந்த பதத்துக்கு அரைச்சிடுங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அளவுக்கு நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க தக்காளி எல்லாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் நாங்களே அரைச்சதுங்க. இது ஒரு நாள் எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்காதீங்க. எல்லாமே நீங்களே வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு. இப்போ நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ வேக வச்ச சன்னாவை போடுறேன். 100 கிராம் சன்னா எடுத்திருக்கேங்க. 7-8 மணி நேரம் ஊற வச்சு அதோட வேக வச்ச தண்ணி ஊற்றுறேன். இப்போ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டிங்கன்னா குக்கரில் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. சன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா போடுங்க. இதோட உருளைக்கிழங்கும் போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கிறேன் போதும். இப்போ இது நல்லா கொதிக்க மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குதுங்க பாருங்க. இந்த கிழங்கெல்லாம் வேகணுங்க. உருளைக்கிழங்கு வேகணும், மசாலாவோட பச்சை வடையெல்லாம் நல்லா போகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சு கிழங்கும். தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
பண்ணி இந்த பதத்துக்கு வச்சுக்கலாங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட வேண்டாங்க, கொஞ்சம் கொதி வந்தால் போதும், ரெண்டு மூணு கொதி வந்தால் போதுங்க. இப்போ கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு நல்லா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. மத்தியானம் சாதத்துக்கு வச்சுட்டு நைட்டு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட போட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தல உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு எடுத்துடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஃபஸ்ட்டே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. சில பேர் கெட்டியாக விரும்புவாங்க, சில பேர் கொஞ்சம் தண்ணியாக விரும்புவாங்க, உங்களுக்கு தேத்தாப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பெசி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாகவும் வச்சுக்கலாங்க. எப்போவும் சன்னா மசாலா இட்லி தோசைக்கெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் சன்னா மசாலாவாக செய்வீங்க. இது ஒரு நேரம் குழம்பாக வச்சுருங்க. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இப்போ சுவையான வெள்ளை சுண்டல் கடலை குழம்பு ரெடி. இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ சுவையான வெள்ளை சுண்டல் கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.